வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சத்துக்கள் மிகுந்த வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான். வாழைப்பூ கிடைச்சா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஏன்னா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த குழம்பு மதிய சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா கரை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவோட மேல் பகுதியை மட்டும் நீக்கினா உள்ள பூ இருக்கும், இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே பிக்க முடியாமல் இருக்கிற அந்த இன்னர் பார்ட் இருக்குள்ள அதை வந்து அப்படியே வச்சிடலாம். அதில் வந்து நரம்பெல்லாம் எதுவும் நீக்க தேவையில்லை. இந்த மாதிரி பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிற அந்த திக்காக இருக்கிற ஒரு நரம்பு பகுதியும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்கும் அந்த ரெண்டையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூலையும் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் கலந்து நல்லா மோரம் அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தயிரில் சேர்த்தும் போது இந்த வாழைப்பூவோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம கட் பண்ணி அந்த மோருக்குள்ளேயே சேர்த்துடலாம். நீங்கள் கட் பண்ணி தனியாக போர்டில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துற டைம்லேயும் அது கருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குழம்புக்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு நல்லா நான் பெரிய பீஸாகவே கட் பண்ணிடுறேன். ஒரு பூவை ரெண்டாக கட் பண்ணிடுறேன். நீங்கள் பொரியலுக்குன்னா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இன்னர் பார்ட் எடுத்து வச்சோல அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இதில் வந்து நரம்பு இதெல்லாம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வாழைப்பூவோட பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் வந்து வாழைப்பூ கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஸோ கலந்து விட்டுட்டு இந்த பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா வாழைப்பூ ஒரு 80% குக் ஆகி வந்துடும். 3/4 திட்டம் இது வந்து வெந்து வந்தால் போதும். மீதை வந்து நம்ம குழம்புல போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து தண்ணியோட அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது வந்து கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு, வெந்தயம் மிளகெல்லாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கிள்ளாமல் முழுசாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 பூண்டு பல்ல நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு 3/4 திட்டம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த குழம்புக்கு பூண்டு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்க பொடியாக அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மெயினாக இந்த குழம்புல வந்து பூண்டு தான் ஒரு மேஜர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அதாவது தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இருக்குள்ள, நம்ம தனியா மிளகு இதெல்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பூண்டு வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட பச்சை வாசனையும் லைட்டாக போகும். அதுக்கப்புறம் இதில் 1 கப் தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துருந்தா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவி இந்த இப்போ சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்படி 5 நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த மசாலா போட்டது, தக்காளி, இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்து லைட்டாக எண்ணெயும் வந்து சைடில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்படி குக் பண்ணும்போது அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போயிடும். அதே மாதிரி அந்த புளியோட டேஸ்ட்டும் குழம்புல நல்லா இறங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்து இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூவை வந்து அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வாழைப்பூ வந்து நம்ம 3/4 திட்டம் தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த குழம்புல நல்லா வெந்து வரும்போது முழுசாக வெந்து ஒரு குழம்புலையும் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வாழைப்பூவோட டேஸ்ட் எல்லாம் குழம்புல இறங்கி ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்துடும். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா கிரேவியை விட வாழைப்பூ தான் அதிகமாக இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாழைப்பூ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா குழம்பு ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.